ஹலோ ஏ கலைவாஸ் ரெடி. அடுத்தது வந்து நாம் வந்து பார்க்க போகிறது சிஸ்டம் ஆஃப் ப்ளே. நம்ம இப்போ பார்த்து அவன்ஸு டிஃபென்ஸு எப்படி ரிலீஸ் பண்ணுறதுங்கிறதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம அடுத்த நாலாவது இது வந்து சிஸ்டம் ஆஃப் ப்ளே. சிஸ்டம் ப்ளேனா எப்படி ஏழு பேரில் எப்படி விளையாடுறது, அஞ்சு பேரில் எப்படி விளையாடு, நாலு பேரில் எப்படி விளையாடுறதுங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஆளை பற்றி பொறுத்தது. இப்போ ஒரு அப்பன்ஸ் இப்போ பாடி வெயிட்டு கூடனவனை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும், எப்படி மூவி நிற்கணும், இறங்க யார் இறங்கணும், ஒரு கொஞ்சம் ஸ்பீடாக ஸ்கில் நிறைய உள்ளவங்கள்கிட்ட நம்ம எப்படி மூவ் பண்ணால் என்ன மாதிரி பண்ணணும் இப்படிங்கிறத பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம். இதை வந்து இன்னும் கொஞ்சம் நான் உங்களுக்கு அஞ்சு பேரில், நாலு பேரில், மூணு பேரில் எப்படி எப்படி மூவ் பண்ணணுங்கிறது, அப்பன்ஸ் எப்படி மூவ் பண்ணணுங்கிறதையும் டிஃபென்ஸ் எப்படி மூவ் பண்ணணுங்கிறதையும் நான் பார்த்து சொல்லித்தரேன். இப்போ அந்த சிஸ்டம் பிளேக்கு நம்ம இப்போ போக போகிறோம். ஓகே சரி, இப்போ நம்ம வந்து ஏழு பேர் இப்போ டீமில் என்னென்ன பொசிஷன் அப்படி சொல்கிறேன். ஃபஸ்ட்டில் இல்லை பிகினர்ஸ் சொல்கிறதுனால பொசிஷனை சொல்லி சொல்கிறேன். லெஃப்ட் கார்னர், லெஃப்டீன், இது வந்து நம்ம லெஃப்ட் ஜோன். இது வந்து ரைட்டு கார்னர், ரைட்டீன், இது ரைட் ஜோன். சென்டரில் வந்து சென்டர் ஜோன், சென்டர் ஜோனில் ரைட் ஆர்ச்சு, சென்டர், லெஃப்ட் ஆர்ச்சு. இப்படி ஏழு பேர் பொசிஷன். இந்த ஏழு பேர் பொசிஷனும் நமக்கு வந்து எப்படி எப்படி ஏறி இறங்கணும், எப்படி எப்படி அடிக்கணுங்கிறதையும் கொஞ்சம் சொல்லித்தரேன். எப்படி எப்படி ஏறி இறங்கணுங்கிறத ஃபஸ்ட்டில் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், அதை பார்த்துக்கணுங்க. ஏறி இறங்கு, ஏறி இறங்கு ஃபஸ்ட்டில் ஆ கொஞ்சம் அந்த மாதிரி தான் ஏறி இறங்கணும். ஃபஸ்ட் பின்னாடி போ, ஆ ரைட், அந்த கிராஸில் தான் போகணும், கிராஸில் தான் திருப்பி போ, ஆ இந்த மாதிரி தான் ஏறி இறங்கணும், இந்த மாதிரி தான் ஓடணும், ஒரு பின்னாடி ஓடணும். இதுதான் பொசிஷன், ஒரு பொசிஷன். இன்னொன்று நம்ம எப்படி நிற்கணுங்கிறத வா திருப்பி வா, ஆர்ச்சி நல்லு, இந்த ஆர்ச்சி எப்படி நிற்கணுங்கிறதுல இவன் இந்த ஆர்ச்சி நிற்கிற பொசிஷன், இந்த ரெண்டு காலும் கிட்டத்தட்ட பேரலுக்குள்ளே வரணும். இந்த ரெண்டு காலம் அவனுக்கு ஒரு காலுக்கு ஒரு கால் பார்க்கணும். ஒரு காலை இப்படி கிராஸ்லையோ இப்படி ஒரு காலை பின்னாடி இப்படி போட்டு நிற்கக்கூடாது, கரெக்டாக பேரல் பொசிஷனில் அவனை அப்போ அங்கே பார்த்து நிற்கணும். இங்கே பார்த்தோன்னா ரைடர் பாடமும் ரைடர் அங்கே பார்த்து நிற்கணும். இன்னொன்று இந்த கால் எவ்வளோ லெங்க்த்தில் வைக்கணும், எவ்வளோ நீட்டி போடலாமா சுருக்கி போடலாமான்னு இருக்குது. எப்படி போடலான்னா நீட்டி போட்டு நல்ல லெங்க்த்தாக போடு, இப்படி லெங்க்த்தாக போட்டால் நம்ம மூவ் பண்ணி அடிக்க முடியாது. அதனால் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ஷார்ட்டாக வச்சுக்கலாம். ஷார்ட்டாக வச்சா ஓடி அடிக்கிறதுக்கோ ஓடி பின்னாடி ஏறி இறங்குறதுக்கோ ஈஸியாக இருக்கும். ஸோ லெங்க்த்தாக போட்டால் அவனை ஏமாத்துறதுக்கோ நிற்கிறதுக்கோ அடிக்கிறதுக்கோ ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கால் இப்படி தான் போட்டு நிற்கணும். இங்கிட்ட பாடி வெயிட்டை கொஞ்சம் கீழே இறக்கி நினைக்கலாம், ரைட் ரைட், இதுதான் பொசிஷன். இப்படி தான் ஆடணும். சரி, இது இந்த இடத்துல அடுத்த மூமெண்ட்ஸ் இவங்களுக்கு முன்னையும் பின்னையும் மூமெண்ட்ஸ் எப்படி வரணும்னு பார்த்து டெவலப் பண்ணு பார்த்தா ஒரு ஆளை ரைடர் அவுட்டு நம்ம அங்கேயும் ஓடி தொட வைக்கலாம். அது அப்போ இவங்க முன்னாடியும் பின்னாடியும் போவாங்க, அதில் டெவலப் ஆகும். இந்த ஸ்கில் டெவலப் ஆகிறது இவங்க ஏறி இறங்குறது டெவலப், ஸ்பீடு ஸ்லோவாக பண்ணுறது டெவலப் ஆகிறது, இ பிளேயருக்கு பிளேயர் மாறுபடும். அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஒரு பிளேயரை வச்சு நான் மூவ் பண்ண வைக்கிறேன், மணி வா, ஆ ஓடி ஓடி தொட பார்க்கலாங்க, ஆ ஓடி ஓடி தொட வாடா பார்த்துக்கிடுங்க, ஓடி ஓடி தொடுவோம். மூணு ரெண்டு பொசிஷனில் தொடனா திருப்பி தொடுவோம். இதே இதை நீங்கள் எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ண பாருங்கள் இப்போ, ஆ ரைட், ஏறி இறங்கிடுங்க நீங்கள், அவன் ஓடி ஓடி தொடுறாப்புல, ஆ ஆ ஒன்று டேன், வெரி குட் டேன், ஆ ஆ ஒன்று, ஆ ஆச்சு, ஆ சரி போதும் வாடா வாடா வாடி போதும். சரி இப்படி இது வந்து இது இது ஆக்சுவலாக வந்து பிளேயர் ஸ்கில் அந்த டிஃபென்ஸுக்குள்ள ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கான இது ஒரு எளிய எளிய முறை. இது முன்னாடி இருந்தால் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. முன்னாடினா இந்த பொசிஷன்லேயே தான் போவாங்க, இந்த பொசிஷன்லேயே போவாங்க, இந்த பொசிஷன்லேயே வருவாங்க. இப்போ நமக்கு இந்த பொசிஷன்லேயே போனால் ஸ்பீடாக போய் ஸ்பீடாக ஏற முடியாது. இப்போ மேட்டெல்லாம் வந்ததுனால நம்ம ஆட்டோமேட்டிக்காகவே ஏறி இறங்குறதே ஸ்பீடாக ஏறி இறங்கணும். அப்போ இந்த ஸ்பீடாக ஏறி இறங்குறதுக்கு இந்த கால் கிராசிங்க போனால் தான் ஸ்பீடாக இறங்க முடியும். இப்படி ஓடுறதோ ஓடி ஓடி தான் என்ன செய்யணும் போகணுங்கிறது. இப்போ புதுசாக லேட்டஸ்ட்டாக பண்ணால் இப்படி பண்ணால் தான் நம்ம அந்த அவங்க பிளேயருக்கு தகுந்த மாதிரி ஏறி இறங்க முடியும். அப்படியும் விளையாடலாம், இப்படியும் விளையாடலாம், ரெண்டு டைப்பை நீங்கள் எடுத்துக்கலாம் ஏறி இறங்குறது. ஓகே டன்.